வேளச்சேரி விஜிபி நகரில் நான்காவது நாளாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட சென்னையில் மக்களை மீட்பதற்கான நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேளச்சேரி இருக்கக்கூடிய விஜிபி செல்வானகரில் இருக்கின்றோம். இந்த தெருக்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கின்றன. இங்கு மூன்றாவது நாளாக இன்றைய தினமும் மழைநீர் என்பது தேங்கிய வண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் நேற்றைய தினத்தை ஒப்பிடுகையில் அதிகளவு நீர் என்பது வற்றியிருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து இந்த மழைநீர் வெளியேற்றும் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மூன்று நாட்களுக்கு மேலாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீர் என்பது கழிவு நீருடன் கலந்திருப்பதால் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் உடனடியாக இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த மூணு நாட்களாக வந்து ரொம்ப தண்ணி இங்கே வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இருந்துச்சு. பட் படிப்படியாக குறைஞ்சிச்சு. நல்ல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிது. அதாவது வெள்ளத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் தத்தளிக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் விரைவாக வந்து பண்ணிட்டாக்க இந்த ஏரியா முதல்ல வந்து இந்த தண்ணி இல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனை இதாகும். ஆமாம், விஜிபி செல்வானவர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு. ஆமாம், இன்னும் உள்ள ஆட்கள் இருக்காங்க. எல்லாமே ஓனர்ஸு ரெண்டரு எல்லாமே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றுலேருந்து வெளியேற்றிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வெளியே கிளம்பிட்டாங்க. பட் ரெஸ்கியூடைய இது வந்து பணியை பாராட்டக்கூடியது. வேலை வேலைக்கு அந்த சாப்பாடுகள் மற்றதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து நீடிக்காமல் விரைவாக இதுக்கு ஒரு தீர்வு காணும். மூணாந்தேதியிலேருந்து ஃபுல்லாக தண்ணியாக ஆயிடுச்சு. ரெஸ்கியூ டீம் வந்து நேற்றுலேருந்து தான் வந்து ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபுட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. வாட்டர் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம், பவர் இல்லை, வாட்டர் இல்லை. வாட்டர் லெவல் பார்க்கிங்லேயே வந்து ஃபுல்லாக நீக்கு மேலே தான் இருந்துச்சு. நேற்றுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ டவுன் ஆச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்கிங்லேருந்து வந்துடுச்சு. ஆனால் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வந்து நீக்கு மேலே தான் இருக்குது. மெயின் ரோட்டில்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. மழை ஃபுட்டு பால்லாம் கொடுக்குறாங்க. ப்ரெட்டு ஃபுட் பால்லாம் வந்து அப்பப்போ சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெஸ்கியூ டீம் வந்து நேற்றுலேருந்தே முக்கால்வாசி ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட்லேருந்து வெக்கேட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. வீடுகளில் இருப்பவர்களுக்கு தேவையான உணவுகள் வேலை வேலைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. வீடுகளிலிருந்து வெளியே செல்பவர்களுக்கு தேவையான உதவிகள் படகுகள் மூலமாக அவர்களை வெளியே அழைத்துச் செல்லக்கூடிய பணியில் பேரிடர் மீட்புத்துறை வருவாய்த்துறை என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வீடுகளில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக தகவல்களை தெரிவித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் கழிவுநீருடன் முழுமையாக கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன்பாக முழுமையாக அப்புறப்படுத்தி இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பது இங்கு பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த மூன்று நாட்களாக நடவடிக்கைகள் சிறப்பாக இருப்பதாக பகுதிவாசிகள் பாராட்டுகின்றார்கள். தொடர்ச்சியாக மீட்பு பணிகளும் அதே வேளையில் நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.